பெங்களூருவில் உள்ள மைண்ட்ஃபுல் ஏஐ லேப் என்ற செயற்கை நுண்ணறிவு தொழில் சார்ந்த நிறுவனத்தை நிறுவி அதன் தலைமைச் செயல் அதிகாரியாகவும் பணியாற்றி வந்தவர் சுசானா சேத். சென்னையில் பள்ளி படிப்பையும் கொல்கத்தா நகரில் முதுகலை பட்டப்படிப்பையும் முடித்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் தேர்ச்சி பெற்ற அவர் அமெரிக்காவில் பணியாற்றிய அனுபவத்தில் பெங்களூருவில் ஏஐ லேப் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். உலகில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பணிபுரியும் பெண்களில் புத்திசாலியான 100 பெண்கள் பட்டியலில் சுசானா சேத் பெயரும் இடம்பெற்றது. இவரது கணவர் அமெரிக்காவில் பணியில் உள்ள நிலையில் சுசானா சேத் தனது 4 வயது மகனுடன் பெங்களூருவில் வசித்து வந்தார். கடந்த 6 தேதி சுசானா சேத் வடக்கு கோவாவில் உள்ள பிரபலமான அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் தனது 4 வயது மகனுடன் அறையெடுத்து தங்கியுள்ளார். திங்கட்கிழமை அதிகாலை ஹோட்டல் அறையை காலி செய்துவிட்டு அவசரமாக பெங்களூரு திரும்பிச் செல்ல கார் ஒன்றை வாடகைக்கு எடுத்து காரில் பெங்களூரு திரும்பிக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையை பராமரிப்பு ஊழியர் சுத்தம் செய்தபோது அங்கு இரத்தக்கரைகள் படிந்திருந்ததும் இரத்தக்கரைகள் படிந்த துணிகள் கிடந்ததை பார்த்தும் அதிர்ச்சியடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தார். சந்தேகமடைந்த அவர்கள் சுசானா சேத் அறையை காலி செய்து சென்றபோது அவருடன் வந்த சிறுவன் மாயமானதை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து அவர்கள் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். ஹோட்டல் அறையில் பதிவாகியிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். முதல் நாள் சுசானா சேத் தனது மகனுடன் ஹோட்டலுக்கு வந்த நிலையில் திரும்பிச் செல்லும் போது மகனை அழைத்துச் செல்லவில்லை என்பது உறுதியானது. அதே நேரம் ஹோட்டல் பணியாளர்களிடம் விசாரித்த போது சுசானா சேத் பெங்களூரு செல்வதற்காக வாடகை கார்தான் வேண்டும் என ஹோட்டல் வரவேற்பாளர்களிடம் கராராக கேட்டது தெரிய வந்தது. இங்கிருந்து விமான டிக்கெட் கட்டணம் மிகவும் குறைவுதான் என அறிவுறுத்தியும் சுசானா சேத் டாக்ஸியில்தான் பயணம் செய்ய வேண்டும் என்று கராராக கூறி சென்றது தெரிய வந்தது. ஹோட்டலை விட்டு வெளியேறும் போது அவர் கையில் உள்ள ஒரு பேக்கை சுமக்க முடியாமல் எடுத்துச் சென்ற காட்சிகளை பார்த்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். பெரிய நிறுவனத்தின் அதிகாரியாக திகழும் சுசானா சேத் யாருடைய உதவியையும் கேட்காமல் பெரிய பேக்கை அவரே எடுத்துச் சென்றது ஏன் என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் போலீசார் சுசானா சேத்தை செல்போனில் தொடர்பு கொண்டு உங்களது மகன் எங்கே என விசாரித்தனர். அதற்கு சுசானா சேத் தனது மகனை வடோர்டாவில் உள்ள நண்பர் வீட்டில் விட்டு வந்துள்ளதாக கூறினார். அவர் கூறிய முகவரியை போலீசார் சரிபார்த்தபோது அது போலியான முகவரி என்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் அவர் பயணித்த டாக்ஸி டிரைவரை தொடர்பு கொண்டு பேசிய போது கார் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் சென்று கொண்டிருப்பதும் காரில் சுசானா சேத்தின் மகன் இல்லை என்பதும் உறுதியானது. கார் டிரைவரை அருகே உள்ள போலீஸ் நிலையத்திற்கு காரை கொண்டு செல்லுமாறு போலீசார் கூறினர். அதன்படி டிரைவர் காரை ஐமங்கலா போலீஸ் நிலையத்தில் நிறுத்தினார். அங்கு கோவா போலீசார் கூறியபடி காரை போலீஸ் அதிகாரிகள் சோதனை செய்தபோது காரில் இருந்த டிராவல் பேக்கில் சுசானா சேத்தின் மகன் கொலை செய்யப்பட்டு துணிகளுக்குள் சடலமாக சுற்றி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போலீசார் சுசானா சேத்தை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் கொலைக்கான காரணத்தை தெரிவிக்காமல் அழுதபடியே இருந்தார். இதையடுத்து அங்கு விரைந்த கோவா போலீசார் அமெரிக்காவில் உள்ள சுசானாவின் கணவரை உடனடியாக புறப்பட்டு வர தகவல் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக பெங்களூரு செய்தியாளர் வாசு.